ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர் சென்னையிலேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் மோனிகா. நம்மளில் நிறைய பேர் பற்களை இழக்கிறதுக்கு இன்னொரு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பல் சொத்தை பிரச்சனை வந்து ஏற்படுது. ஒரு 10 பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 8 பேருக்கு வந்து பல் சொத்தை வந்து இருக்குது. இந்த பல் சொத்தையினால் நிறைய விதமான பாதிப்புகளும் வந்து ஏற்படுது. இந்த காணொலியில் பல் சொத்தை ஏற்படுவதற்கான காரணங்கள், அதோட நிலைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பல் சொத்தையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பற்களோட அமைப்பை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பற்களில் மொத்தம் 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து தலைப்பகுதி, இன்னொன்று வந்து வேர்பகுதி. அது மட்டும் இல்லாமல் பற்களுக்கு இடையே வந்து மெல்லிய பகுதியான நரம்பு பகுதி இருக்குது. இதில் தான் வந்து பற்களுடைய இரத்த ஓட்டம் வந்து இருக்குது. பற்களுடைய தலைப்பகுதியில் வந்து எனாமல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி வந்து நம்ம உடம்புலேயே வந்து ரொம்ப உறுதியான பகுதி. இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த பகுதி. இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் நரம்புகள் எதுவும் வந்து இருக்காது. அதனால் இந்த பகுதியில் நமக்கு சொத்தைகள் ஏற்படும் பொழுது நமக்கு எந்த விதமான வலியோ கூச்சமோ வந்து இந்த பகுதியில் நமக்கு இருக்காது. இந்த நிலையில் நீங்கள் உங்கள் பல் மருத்துவரை சந்திச்சிங்க அப்படின்னா, நம்ம பற்களில் இருக்கக்கூடிய சொத்தையை வந்து நம்ம சுத்தம் செஞ்சுட்டு பற்களை நம்ம எளிமையாக வந்து அடைச்சிக்கலாம். ஆனால் நிறைய மக்கள் வந்து இந்த நிலையில் பல் மருத்துவரை சந்திக்கிறதில்லை. ஏன்னா இந்த நிலையில் வலியோ கூச்சமோ ஏற்படாததுனால அப்படியே வந்து விட்டுடுறாங்க. அப்படியே நம்ம விடும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த பல் சொத்தை வந்து அடுத்த பகுதியான டென்டன் பகுதிக்கு வந்து போயிடும். டென்டன் பகுதியில் வந்து நமக்கு நரம்புகள் வந்து இருக்கும். ஸோ இதனால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஜில்லுன்னு சாப்பிடும்பொழுது கூச்சம் வரும். திடீர்னு ஸ்வீட்டாவோ இல்லை புளிப்பாவோ ஏதாவது சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து கூச்சம் ஏற்படும். இந்த நிலையிலையும் நீங்கள் உங்கள் பல் மருத்துவரை சந்திச்சிங்க அப்படின்னா, அந்த பல்லில் இருக்கக்கூடிய சொத்தையை மட்டும் நம்ம வந்து சுத்தம் செஞ்சுட்டு பற்களை வந்து நம்ம அடைச்சி பற்களை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த நிலையிலையும் வந்து பல் மருத்துவரை சந்திக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பல் சொத்தை வந்து அடுத்த பகுதியான மெல்லிய பகுதியான நரம்பு பகுதிக்கு வந்து பல் சொத்தை போயிடுது. இந்த பகுதிக்கு போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, தாங்க முடியாத வலி, சூடாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வலிக்கிறது, அது மட்டும் இரவு நேரத்தில் வந்து பல்வலி, சாப்பிடும் பொழுது பல்வலி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இந்த நிலையில தான் நமக்கு வேர் சிகிச்சை அல்லது ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது. இந்த நிலையில் பற்களில் இருக்கக்கூடிய சொத்தையை மட்டும் நம்ம சுத்தம் செஞ்சால் வந்து போதாது. அந்த நரம்பு பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் நம்ம வந்து சேர்த்து வந்து சுத்தம் செய்யணும். பேர் வைத்தியம் செஞ்சுட்டு அந்த பற்களுக்கு மேலே கேப் போட்டோம் அப்படின்னாவே நம்ம இந்த பற்களை வந்து காப்பாற்றிக்கலாம். ஆனால் இந்த நிலையிலையும் பல் மருத்துவ கிட்ட போகாம பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி போட்டுட்டு சிகிச்சை எடுக்காம வந்து தள்ளி போட்டுறாங்க. அந்த மாதிரி தள்ளி போடும்பொழுது என்ன ஆகும்னா, இன்ஃபெக்ஷன் வந்து வேர் நுனி வரைக்கும் பரவி அடியில வந்து சீல் கட்டி மாதிரி வந்து உருவாகுது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, முக வீக்கம், ஜுரம், தாங்க முடியாத வலி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இந்த நிலையில உங்க பற்களை எடுக்கிறது தான் ஒரு முழுமையான தீர்வா இருக்கும். அதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆரம்ப நிலையிலேயே நம்ம சிகிச்சை வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு வலியும் வந்து கம்மியாக இருக்கும், செலவும் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம சிகிச்சையே தள்ளி போட போட உங்களுக்கு வந்து வலியும் அதிகமாகுது, சிகிச்சையோட செலவும் வந்து அதிகமாகுது. அடுத்தது பல் சொத்தை எதனால் வருது, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பல் சொத்தை வருவதற்கு என்ன காரணம் டாக்டர் பெருசாக சொல்ல போகிறீங்க? ஸ்வீட் சாப்பிடாதீங்க, சாக்லேட் சாப்பிடாதீங்க அப்படின்னு தானே சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸ்வீட், சாக்லேட் அது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனால் அது தவிர்த்து இன்னொரு ஒரு முக்கிய காரணமும் இருக்குது. நம்ம பற்களுடைய மேல்புறத்தில் ஒரு சின்ன பிளவுகள் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ் வடிவத்தில் வந்து இந்த பிளவுகள் வந்து இருக்கும். இது ஒரு மைக்ரோஸ்கோப் நுண்ணிய அளவில் இல்லை இன்ட்ராஓரல் கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுகள் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும். இதுதான் வந்து பிட் அண்ட் ஃபிஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பிளவுகள் வந்து பல் முளைச்சதுமே வந்து மறைஞ்சிரும். ஆனால் நிறைய மக்களுக்கு வந்து இந்த பிளவுகள் வந்து மறையறதில்லை. இந்த பிட் அண்ட் ஃபிஷரில் சாக்லேட் மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன உணவுகள் சாப்பிட்டாலுமே இந்த பிட் அண்ட் ஃபிஷரில் வந்து போயிட்டு மாட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் அழுத்தி ப்ரஷ் பண்ணாலுமே நம்ம ப்ரஷ்ஷோட பிரிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த பிளவுகள் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் இதுக்குள்ளே இருக்கிற உணவு துணுக்களை நம்மளால் வந்து சுத்தம் செய்ய முடியாது. 80% வந்து நமக்கு பல் சொத்தை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் வந்து இந்த பிளவுகள் தான். இந்த பிளவுகளை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்கள் அருகில் இருக்கிற பல் மருத்துவரை நீங்கள் வந்து சந்திச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழமாக இந்த பிளவுகள் இருக்குது அப்படின்றத வந்து உங்கள் பல் மருத்துவர் வந்து சொல்லுவாங்க.
பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் அப்படின்னு சொல்லி சிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த சிமெண்ட் மூலயமா இந்த ஆழமாக இருக்க பிளவுகளை வந்து நம்ம வந்து அடைச்சிடலாம். அதனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எதுவும் வந்து உணவு துணுக்கள் எதுவும் வந்து அந்த இடத்துல வந்து மாட்டாமல் இருக்கும். இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட்ன்றது நீங்கள் வந்து உங்கள் பால் பல்லுக்கும், அதாவது குழந்தைகள் அவங்களுக்கும் பண்ணலாம், பர்மனன்ட் பண்ண பெரியவங்களுக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். 6 வயது முதல் வந்து இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் வந்து பண்ணலாம். உங்கள் அருகில் இருக்கிற பல் மருத்துவரை நீங்கள் வந்து சந்திச்சிங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு இன்னும் விரிவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பல் சொத்தை வராமல் தடுப்பது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து 2 முறை வந்து பல் விளக்கணும். காலையில் 1 முறை, இரவு 1 முறை, 2 முறை வந்து கண்டிப்பாக வந்து பல் விளக்கணும். இரவு நேரத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து பல் விளக்கணும். ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் தான் கிருமிகளுடைய வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது நம்ம வாயில் எந்த விதமான அசைவுகளும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எச்சில் சுரப்பதும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த கிருமிகளுடைய பாதிப்பு வந்து இரவு நேரத்தில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 2வது, அமிலத்தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு தெரியாமையே நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து நிறைய பேர் வந்து காலையில் வந்து எழுந்ததும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துப்பாங்க. இது நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பற்களில் இருக்கக்கூடிய எனாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இது கரைஞ்சி பற்களோட உறுதித்தன்மை வந்து இழந்து பற்களுக்கு எளிமையாக வந்து பல் சொத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெப்சி, கோகோ கோலா, சோடா, ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த மாதிரி பொருட்கள் வந்து அமிலத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனாலையும் வந்து உங்கள் பற்கள் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வது, சர்க்கரை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அதாவது பிஸ்கெட், சாக்லேட் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிருமிகள் வந்து என்ன பண்ணும்னா இந்த சர்க்கரையை வந்து அது வந்து உணவாக எடுத்துக்கிட்டு பற்கள் மேலே வந்து அமிலத்தை வந்து சுரக்குது. ஸோ இதனால் நமக்கு வந்து பல் சொத்தை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் இந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து தவிர்ப்பது வந்து நல்லது. 4வது, கால்சியம் பேஸ்ட். கால்சியம் பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஜிசி டூத் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கிடைக்கும். இது வந்து பல் விளக்கிறதுக்கு கிடையாது. நீங்கள் வந்து நைட்டு தூங்கும் பொழுது இந்த பேஸ்ட் வந்து உங்கள் பற்களில் வந்து ஒரு லோஷன் மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா கிருமிகள் வந்து உங்கள் பற்கள் மேலே சுரக்கிற அமிலத்தை வந்து இது வந்து சமப்படுத்தும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பல் சொத்தை வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் மோனிகா.